டாக்கிங் பேர்ட்ஸில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம சொல்லலாம். இது ஒரு ஒரு காக்டெயில்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ்னா கலர்ஸ் நிறைய இருக்கும். இவங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க, அந்த மற்ற மட்டுமே அந்த ரக் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்பவே சாஃப்டாக இருப்பாங்க. குழந்தைங்கக்கிட்ட ஈஸியாக கொடுக்கலாம் போ. இந்த ப்ரைஸுக்கு இந்த பேர்டில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக் வேறு எந்த பொருளையும் கிடையாது. கலரேஷன் மாறிட்டே இருக்கும், பேர்டு வளர வளர. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேர்ம்டு பேர்ட்ஸ் அவேரிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ எங்ககிட்ட எல்லா விதமான பேர்ட்ஸ் வந்து டேர்ம்டாயே இருக்குது. ஸோ நான் வந்து லோன்லியாக இருக்கேன், எனக்கு ஒரு கம்பெனினா, எனக்கு ஒரு பிளேஃபுல்லாக எனக்கு ஒரு பேர்டு வேணும், என் கூடவே விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனினா எனக்கு ஒரு பேர்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃபார்முக்கு விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட நார்மல் டேர்ம்டு பேர்ட்ஸ்லேருந்து டாக்கட்டிவ் டேர்ம்டு பேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஸோ நிறையா கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் கேனல்ஸ் வீடியோ நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் போது அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேர்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மெயினாக டேம்டு பேர்ட்ஸ் தான் இப்போ பண்ணுறது, வைல்டு பேர்ட்ஸ் அப்பப்போ பண்ணுறது தான். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்கிட்ட இருக்க டேம்டு பேர்டு பேர்டோட கேரிங் டிப்ஸ் என்னால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ப்ரோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் பேர்டு வளர்க்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கணும் இவங்கள தான் ஆசைப்படுவாங்க அந்த கலரேஷனுக்காக. இப்போ 3 to 4 months இந்த கலரில் இருப்பாங்க ப்ரோ, 7 to 8 months இந்த கலர் இருப்பாங்க. கலரேஷன் மாறிட்டே இருக்கும் பேர்டு வளர வளர. அந்த 1.5 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரும்போது அந்த ஃபுல் கலரேஷன் வந்துருவாங்க. நல்லாவே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பேர்ட்னா இது தான் ப்ரோ நான் சொல்லுவேன். நல்லாவே இன்ட்ராக்ட் ஆகலாம் ஹியூமன்ஸோட, அந்த கடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது, பீக் பெருசாக இருக்கும், அந்த சுத்தமாக அந்த கடிக்கிற இன்டென்ஷனே இருக்காது. இப்போ நீங்கள் 1 week பேர்டை கையில் எடுக்கணும்னா கூட அந்த கடிக்கணும் அந்த அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் சன்னில் வர்றது டேம்னஸ் நல்லாவே இருக்குது. இப்போது பிகினராக இருக்காங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு ஒருத்தர் பர்சனல் சாய்ஸை பொறுத்துக்கணும். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இந்த பேர்டில் இருக்க கேரக்டரிஸ்டிக் வேறு எந்த பேர்ட்லேயும் கிடையாது இந்த பட்ஜெட்டில். ஏன்னா டேம்டு பேராக எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ன என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும்னா பேர்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட சின்ன வயசு நல்லா பாண்ட் ஆகிடுவாங்க, ஈஸி டு ப்ரீடாகவும் இருக்கும். நீங்கள் ரெண்டு பேர்டாக சின்ன வயசுல எடுத்துட்டிங்கன்னா இப்போ சன்னில் இப்போ நம்ம இதெல்லாம் பார்ப்போம் தெரியுமா, பேரண்ட் எடுத்து சிக்க எடுத்துருப்பாங்க கையில், பேரண்ட்ஸ் பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி அது சன்னில் ஈஸியாகவே பண்ணும். ஆமாம், என் கிளைண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா A99 ஹேண்ட் ஃபீடிங் ஃபீட் பண்ணுவாங்க பேரண்ட்டுக்கு, பேரண்ட்டு போயிட்டு சிக்குக்கு அதை அப்படியே ஃபீட் பண்ணும். ஆமாம், அது சன்னில் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது. ஆமாம், சன்னில் பேராக இருக்கும்போது சின்ன வயசில் பாண்ட் ஆகிடும் உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் ஹியூமன்ஸோட நல்லாவே இருக்கும், பயப்படாதுங்க. இவங்க நிறைய பேர் நினைப்பாங்க இந்தியன் ஸ்பீசிஸ்ன்ட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ மாங்க். ஆமாம், ஒரு அப்படி இல்லை ப்ரோ, எப்படி சொல்கிறது, ஸ்பீக்கிங் டாக்கிங் பேர்ட்ஸில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம சொல்லலாம், நல்லாவே பேசுவாங்க ப்ரோ. ஆமாம், ஆனால் கிரே பேரட்டாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். பேர்டு கொஞ்சம் சைஸ் நல்லாவும் இருக்கும், சீஸ்னல் ப்ரீடர் தான் மோஸ்ட்டாக, நிறைய பேருக்கு லைக் பண்ணுவாங்க ப்ரோ. இப்போது இது குட்டி 2 months பேர்டு. ஆமாம், 2 months பேர்டு இது. இல்லை இல்லை, வளர்ந்தா இன்னும் அழகாகவே இருப்பாங்க, இன்னும் நல்லாவே இவங்க பேசுவாங்க. இவங்க இல்லை, இவங்க கிட்ட நிறையவே இருக்கு ப்ரோ ப்ளஸ். ஆமாம், சூப்பராக பழகுவாங்க. இப்போ பார்த்தீங்க குட்டியே எப்படி இருக்காங்க பாருங்க, நம்ம கிட்ட வந்து ப்ரோ கிளாரிட்டியாக இருக்காது வாய்ஸ், அந்த மிமிக்ரி பண்ணுவாங்களே அந்த மிமிக் வாய்ஸ் மாதிரி அது மாதிரி இருக்கும். நல்லாவே கிளீனாக உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. லாரி கிட்டலாம் பேசுவோம்ல, அந்த அளவு அதோட நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ரெகுலராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு அந்த ஒரு வேர்டு ரெண்டு வேர்டை நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பேர்டு கிட்ட அந்த இது அது அவங்களுக்கு அந்த லேர்னிங் வரும். மோஸ்ட்டாக க்ரீன் இருக்காங்க ப்ரோ, எல்லோ இருக்குது, எல்லோனா லுட்டினோ சொல்லுவாங்க, அல்பினோ இருக்குது, சினமூன் இருக்குது, ப்யூர் ஒயிட்டே இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியா பாருங்க. இது இருக்கு அப்படி இருக்கு, சிக்கு மட்டும் வாங்காதீங்க. அது பண்ணும் போது நிறையவே அதுல ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றா கூட இதுவும் ஒரு நார்மல் பொம்மை கிடையாது. குழந்தைங்க அழுகுறாங்க, என் குழந்தை வளர்க்கறதுக்கு இது பொம்மை கிடையாது. இதுக்கு பாத்தீங்கன்னா லைவ் உயிர் இருக்கு, இதுக்கு நம்ம அது நம்மளுக்கு அதை மதிக்கு தெரியணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் குட்டியை குழந்தைக்கு வாங்கி கொடுத்துறாங்க, குழந்தைக்கு மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கி கொடுத்துறாங்க, குழந்தை ஒழுங்காக ஃபீட் பண்ணல, பேர்டு இறந்ததுதான், அது தப்பு தானே. ஆமாம், உங்களால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி குழந்தைய நம்பிலாம் வாங்காதீங்க.
நீங்க வளர்ப்பீங்க அந்த நம்பிக்கை இருக்குன்னா நீங்க வாங்கி வளங்க. பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு நம்பி கொடுக்காதீங்க, கான்ஃபிடன்ஸ். ஆமா, ஏன்னா நிறைய பேர் சின்ன பசங்க கேட்குறாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இப்போ அதுவும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்கணும். இப்போ சிக்கு வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லை, பசங்க அதை நல்லபடியா வளர்த்துறா ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாவே காக்டெயில்ஸ் ப்ரோ. என்கிட்ட ரொம்ப சேல் ஆகும் காக்டெயில்ஸ் மட்டும் தான் அதிகமாக சேல் ஆகும். ஆமாம், நல்லாவும் பார்க்கும்போது கொஞ்சம் அப்ளிங் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், க்யூட்டாக இருக்கும். நிறைய பேர் பிகினர்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் நிறைய பேர் வாங்குறது இந்த பொருள் தான் வாங்குவாங்க. இவங்க அல்பினோ ப்ரோ. ஆமாம், ப்யூர் ஒயிட்டில் இருப்பாங்க, ரெட் ஐயில் இருப்பாங்க, ப்யூர் ஒயிட்டாக இருப்பாங்க. ஆமாம், லுக்கினோ இருக்கிற பேட்ச் இருக்கும். இவங்க பேட்ச் வரைக்கில வரமாட்டாங்க, ஃபுல்லி தேம்பு தான். எனக்கு ஒயில்டு பெருசாக எனக்கு அப்போதான் டேம்டு பேர்டு தான் பிடிக்கும். அதனால் எனக்கு ஹாபி அது தான், எனக்கு பிடிச்சதுனால அதை பண்ணுறேன். ப்ரீடிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்ம நாலேஜ் கற்றுக்க முடியும். அதனால் ப்ரீடிங்கும் பண்ணிட்டுருந்தேன், இப்போயும் அதனால தான் ப்ரீடிங்கும் பண்ணுறேன். ப்ரீடிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் ஒரு ப்ராப்பராக நம்ம இப்போது கஸ்டமர் ஏதாவது கேட்கும்போது நம்மளுக்கு தெரிய முடியும். அதனால தான் இப்போ நான் ப்ரீடிங் பண்ணுறது. மறந்துதான் எனக்கு ப்ரீடிங் பெருசாக ஐடியாவும் இல்லை, எனக்கு டேம்டு தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும், ஃபுட் டயட் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது மானிட்டர் டெய்லி பண்ணணும் கரெக்டாக, டெய்லியுமே அது நல்லது பண்ணால் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ப்ரோ மற்ற போட கம்பேர் பண்ணுவோம், இவங்களுமே உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அவங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க. அந்த மற்ற மாதிரி மாதிரி அந்த ரக் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்பவே சாஃப்டாக இருப்பாங்க. குழந்தைங்கக்கிட்ட ஈஸியாக கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் ஸ்மால் கனூஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பாப்பா கிட்ட தான் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் கனூஸ் லைட்டாக நிப்பிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன், அது குழந்தைங்களுக்கு நம்ம தர முடியாது. இப்போ டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க வளர்க்கலாம். இப்போ காக்டெயில்ஸ் தான் குழந்தைங்கள சின்ன பசங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியும், அந்த பைட்டிங் எதுவும் இருக்காது. பட்ஜெட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சன்கனூர் வாங்க போனீங்கன்னா சன்கனூர் தான் மினிமம் 9000 வந்துடும் டேம்பு. இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் ஆவாங்க. அதனால் நிறைய பேர் இதுவும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேர்டு பார்த்தா உங்கள் கையில் நிற்கிறதுல இந்த இப்படி இருக்கிறது, நம்ம கேமராலாம் இருக்கனால கொஞ்சம் பயந்துருக்காங்க. அப்படி இல்லைனா பேர்டு இந்த மாதிரி எது இந்த மாதிரி கூட சுத்தமாக இருக்காது, கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, உங்கள்கிட்ட நல்லாவே பழகும், கையில் நிற்கணும். இப்போ நீங்கள் கையில் எடுக்கும்போது கீழே விழுறது, ரோட்லேருந்தே கொடுப்பாங்க நிறைய பேர், ரோட்டில் படிக்கட்லேயே பேர்டை கொடுக்குறாங்க, டேம்டு பேர்டு. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேர்டை வாங்கிட்டு போய்ட்டா ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க யார், நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்கணும், நம்மளை அதுக்கிட்ட ப்ளைம் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால் இந்த பேர்டு வாங்கும்போது ஒரு க்ளோஸ் சர்க்கிளாக, டேம்டு பேர்டு வாங்கும்போது ஒயில்டு பேர்டு நீங்கள் எப்படி வேணும் வாங்கிக்கலாம். இப்போ டேம்டு பேர்டு வாங்கும்போது நீங்கள் க்ளோஸ் சர்க்கிளாக எல்லாமே க்ளோஸாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பேர்டு எடுக்கும்போது ஐஸ் செக் பண்ணிக்கோங்க, வென்டீரியா செக் பண்ணிக்கோங்க. டேம்னஸ்ன்ட்டு நிறைய பேர் ஒயில்டு பேர்டு விங்ஸ் கிளிப் பண்ணி அது ஒயில்டு டேம்டுன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் வாங்குறது உங்கள் பொறுப்பு தான். ஏன்னா இப்போ நம்ம அவங்களையும் பிளே நான் இப்படி சொல்ல முடியும், இவங்களும் அப்படி சொல்ல முடியும். நீங்கள் வாங்கும்போது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை பற்றி க்ளீனாக தெரிஞ்சுட்டு வாங்கணும். இப்போ டேம்டு போர்டுன்னு சொல்லிட்டு ஒயில்டு வாங்கிட்டு வந்து ப்ரோ கடிக்குது ப்ரோ அப்படின்னா, இல்லை ஒரு சில போர்டு வந்த புதுசில் ஒரு 2 days அப்படி தான் இருக்கும். நீங்கள் 3rd day போர்டோட பிஹேவியர் தெரிஞ்சிடும், இந்த போர்டு செட் ஆகும் செட் ஆகாதுன்ட்டு. இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அடல்ட் டேம்டு, அடல்ட் டேம்டு கிடைக்கவே ரேர் தான். அதான் ப்ரோ அடல்ட் நார்மல் 3 to 4 months டேம்டோட அடல்ட் டேம்டோட ஆக்டிவிட்டீஸ் நல்லாவே இருக்கும். அடல்ட் டேம்டு பார்த்தீங்கன்னா 2 years 1.8 1 year ப்ளஸ் இருக்கிறதா அடல்ட் டேம்டுன்னு சொல்லுவோம். அதோட டேம்னஸும் நல்லாயிருக்கும், பேர்டுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும் அடல்ட் டேம்டு. ஏன்னா சின்ன பேர்டாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் ஒரு 18 வயசு பசங்க வளர்க்குறது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இது இது நல்லாவே இருக்கும் டேம்னஸுக்கு. ஒரு சில பேர் மேல் வச்சுருப்பாங்க, ஃபீமேல் இருக்காது அடல்ட்டுக்கு. இந்த மாதிரி வர்றது ரேர், இது கஸ்டமர்லேருந்து அவங்க வெளியூர் போகிறேன் அந்த மாதிரி வந்தால் அடல்ட் டேம்டு கிடைக்குமே தவிர மற்றபடி அடல்ட் டேம்டு கிடைக்கிறது ரேராக தான் கிடைக்கும். இவங்க கிரே ப்ரோ, கிரே கிரேல அடல்ட் டேம்டு நார்மலாக இருக்கு. இல்லை இதுதான் பேசிக்கே காக்டெயில் இல்லை, அடல்ட் ஆச்சுனா இப்படி ஆயிடுவாங்க இந்த ஃபேஸ் ஃபுல்லாக எல்லோ. ஆமாம், அது லுட்டினோ போல் போயிடும் சொல்லுவாங்க ப்ரோ. ஆமாம், நிறைய பேருக்கு ஒரு காக்டெயில்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ்னா கலர்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ. ஆமாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ மற்றபடிலாம் இந்த பேட்டர்னா இந்த பேட்டர் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எல்லா கலர்லையுமே பேர்டு இருக்கும். ஆமாம், ஒரு ஒரு பேர்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் ஹேர் நிறைய இருக்கும், ஹியூமன்ஸ்க்கே ஒரு சில ஹேர் கம்மியாக இருக்கும்ல, ஒரு ஒரு பேர்டுக்கு அந்த அது எல்லாமே மாறும். இவங்க எல்லாருமே ஸ்மால் கனூஸ் ப்ரோ, எல்லாமே நான் டேம் பண்ண போடு தான். நான் கையில் ரெகுலராக எடுக்காமல் அப்படி விட்டனால செமி டேம்டாக இருக்காங்க. இப்போ ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களே இவங்க போட்டிங்கன்னா பேர்டு பயப்படவும் மாட்டாங்க, தாராளமாக ப்ரீடிங்க்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருப்பாங்க. என்னென்ன இருப்பாங்க
இல்ல வளர வளர இன்னும் இப்ப மோல்டிங்ல இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, வளர்ந்தானா இன்னுமே கலரேஷன் நல்லாவே இருக்கு. ப்ளூ எல்லோ ஷேட் இருக்கு. பைனாப்பிளே ஹைப்பர் ரெட், ஹைப்பர் ரெட் ஃபாக்டர். அவங்க திரும்பனானா உங்களுக்கு கலர் நல்லாவே தெரியும். இல்ல ப்ரோ, அது அதுக்குதான் அது ஹைப்பர் ரெட் ஃபாக்டர் சொல்லுவாங்க. உங்களுக்கு பெல்லி கிட்ட ரெட் நல்லாவே வந்தாலும் ஹைப்பர் ரெட் ஃபாக்டர் ப்ரோ. பைனாப்பிள் இருக்கும். இல்ல ப்ரோ, அவங்க நம்ம கைக்கு வர இன்ட்ராக்ட் பண்ண வருவாங்க. இல்ல இவங்கலாம் பாத்தீங்கன்னா என்ன, இதுவே நிறைய ரெட் ஃபேக்டர் சொல்லுவாங்க. இவங்கலாம் பாத்தீங்கன்னா நார்மல் நார்மல் பைனாப்பிள் தான். ஸ்மால் கனூஸ் 3க்கு 3க்கு 1ன்றது மினிமம் ஆன சைஸ் ப்ரோ. நான் என் கிட்ட எல்லாமே 3க்கு 1.5 ஃபீட் தான். அது கனூஸ்க்கு அதுவே போதுமான பாக்ஸ் வெளியே கட்டணும். நம்மகிட்ட எப்பவுமே செமி டேம்ல நிறையவே பேர்டு எப்பவுமே இருக்கும் ப்ரோ. நான் ஏன்னா டேம்டு பேர்ட்லாம் கொடுத்துடுவேன், செமி டேம்டு ஃபுல்லாகவே ப்ரீடிங் பர்பஸ்க்கு கொடுப்பேன். ஆமாம், மேல் ஃபீமேல் டிஎன்ஏ போட்டு நம்மளே பேரிங் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், எல்லாருமே பேராகி தான் இருக்காங்க. மிக்ஸு சன்ஃப்ளவர் ஸ்மால் கனூஸ் சீட் மிக்ஸ் ப்ரோ. ஸ்ப்ரவுட்ஸ் ரெகுலராகவே நம்மளதில் இருக்கும். சீட் மிக்ஸ் இருக்குது. ஆமாம், சன்ஃப்ளவர் சீடே போதுமானது. சீட் மிக்ஸும் இப்போ தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுதான் நம்ம. இந்த சீட் இப்போது நிறைய சீட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஒரு சீட்ஸை நம்ம ட்ரை பண்ணும் போது தான் நம்மளுக்கு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். சன்னு கன்ஃபார்மாக அடல்ட்னா இந்த கலர் வந்துடுவாங்க, இந்த கலர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நீங்கள் 3 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. கரெக்டாக, 3 இயர்ஸ். ஆமாம், ரெடி டு ப்ரீடில் இருக்காங்க இப்போது. இப்போ பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வந்தால் ஒரு 1 வீக் கூட ஆகலை இன்னும். கன்ஃபார்மாக ரெடி டு ப்ரீடு. இன்னும் நீங்கள் 3 to 4 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஆனால் இது மேங்கோ பாக்ஸ் இல்லை, நான் இதுவும் டெஸ்டிங்க்கு தான் வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம டெஸ்டிங் பர்பஸ் தான் ப்ரோ. ஒன்று இதில் இதுலேயும் ப்ரீட் ஆகுது, மேங்கோ வுட்லேயும் ப்ரீட் ஆகுது. நான் இதுலேயும் பண்ணி பார்க்கணும். இவங்களும் டேம்டு தான் என்னோட. ஆமாம், டேம்டு பேர் ஆகிருக்காங்க. நான் வீட்டில் தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க, நான் ஹோம் ப்ரீடிங் தான் பண்ணிகிட்ருக்கிறது. நம்மக்கிட்ட வர வர உடனே உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நான். ஏதாவது உங்களுக்கு வாண்ட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் உங்களோட பர்சனலாக மட்டும் கேளுங்க. இது என்ன ப்ரோ அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அது கேட்குற விதமும் இருக்குது. அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சீலிங் மோட்டிங்கில் மட்டுமே இருக்காங்க. இப்போ இது இந்த பேர்டை பார்த்தா இது இவ்வளோ காசு அவ்வளோ காசுன்னு நினைக்கிறாங்க. மணி மோட்டிவில் மட்டும் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஃபேஷன் ஒன்று இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம ரன் பண்ண முடியும். ஏன்னா மணி மோட்டிவில் வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பயந்துருவோம். அந்த பயத்தினாலே நம்ம எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஹாபியாக இருக்குது, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இதில் பெருசான எதுவும் இல்லை, அப்படி பண்ணுறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் மணி மோட்டியில் வரவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ காலியான மெயின் ரீசன் அதுதான். எல்லாரும் மணி மோட்டியில் வந்தவங்க எல்லாருமே இப்போ ஃபார்ம் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஹாபியாக தான் பண்ணுறோம். ஏன்னா இது இதை நீங்கள் நினச்சி ஃபுல் டைமாக பண்ணிவிட்டு லாஸும் இருக்குது ப்ராஃபிட்டும் இருக்குது. வெறும் ப்ராஃபிட் மட்டும் வராதிங்க. எனக்கு இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், நான் ஹாபியாக பண்ணுறேன், இல்லை இல்லை இவ்வளோ இருக்குது நான் வேலையெல்லாம் ஊற்றி இதை மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒருத்தருக்கு ஆகலாம், எனக்கு தெரிஞ்ச நான் ஓகே. ஏன்னா நானும் ஃபுல் டைம்லாம் பண்ணல. நான் ஃபோட்டோகிராஃபி என்னோட பேஷன், அதுவும் என்னோட பேஷன் தான், இதுவும் என்னோட பேஷன் தான். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு டீசெண்டாகவே.